எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சுத்தமா அதோட பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ல எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து எழுதுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம வீடியோவில் வந்து என்னடாது திடீர்னு பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு இருக்குது திடீர்னு பார்த்தா கிளாஸ் டாப் ஸ்டவ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்கிட்ட வந்து ரெண்டு அடுப்புமே இருக்குது தான் ஃபஸ்ட்டு வாங்கினது தான் இந்த ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம்ன்ற அடுப்பு இது வந்து வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது இதில் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது அதனால தான் இதை வந்து நான் வீடியோக்கு மட்டும் எப்பயாச்சும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் உள்ளே வச்சுருவேன் ஏன்னா இதில் வந்து எனக்கு நிறைய என்னமோ ஒரு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நிறைய ப்ராசஸிங் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் எனக்கு இது வந்து பிடிக்கல இந்த ஃபஸ்ட்டு பர்னரில் பார்த்திங்கன்னா அடுப்பு உருவாகிட்டே இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் அப்படி தான் ஆகும் நம்ம என்ன தான் நைட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாலுமே காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப மேலெல்லாம் வந்து டஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதோட வந்து நம்ம இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால தூக்கிட்டு நம்மளால் அடிக்கடி வந்து கழுவ முடியல அதே டைமில் இந்த அடியிலலாம் பார்த்திங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு வாங்கி ஒரு மாதத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சு அதோட இந்த நாப் இருக்கு இல்லையா அதிலலாம் வந்து கேஸ் வந்து லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரின்தான் வந்து இதை எடுத்துகிட்டு போனால் நம்ம சர்வீஸ் சென்டரில் சத்த நேரத்தில் மாட்டி கொடுத்துருவாங்க இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸிங்லாம் இதில் ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் வந்து எனக்கு வந்து இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரின்தான் இதை வந்து நான் மாற்றிட்டு நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதோட பார்த்திங்கன்னா ஹீட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் ஃப்ளேம் என்ன தான் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சாலுமே ஸ்லோவாக தான் எரியும் இதில் வந்து நல்லாவே வந்து எரியும் ஃப்ளேம்லாம் அதோட எது பொங்கினாலுமே வந்து கீழே ஊற்றிடும் அதனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு அடுப்புனே சொல்லலாம் அதோட என்னென்னா இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலுமே வந்து பாத்திரம் வந்து நவுறது கிடையாது ஏன்னா அதில் வந்து கரெக்டாக செட் ஆகிடுது ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க அதில் வந்து செட் ஆகிடுது எனக்கு வந்து இந்த அடுப்பு வந்து ரொம்ப பிடிச்சது ஏன்னா எது நம்ம வேஸ்ட் அது பொங்கினாலும் சரி தான் கீழே போயிடும் அதோட வெயிட்லெஸ் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது ஹேண்டில் பண்ணுறது ஈஸி நம்ம வந்து இப்போ தூக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கெலாம் வசதியாக இருந்தது பார்த்திங்கன்னா இதை வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி தான் நான் அந்த பிளாக் கலரில் ப்ரீத்தி வாங்கினேன் இது வந்து எனக்கு வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு இருந்தாலுமே நல்லாவே உழைச்சிட்ருக்கு இது வரைக்கும் எந்த பர்னரும் அடுப்பு கிடையாது நம்ம எப்பயும் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நான் இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பகுதி பார்த்திங்கன்னா துரு பிடிக்கிறது கிடையாது அதனால் வந்து எது பொங்கினாலுமே வந்து துரு பிடிக்கிறது கிடையாது அடுப்பும் உருவாகிறதில்ல ஆனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப சின்னதாக சிம்மில் வந்து வச்சுட்டு நம்ம வத்தல் பொறிச்சாலுமே சூப்பராக வந்து பொறிஞ்சுது ஏன்னா தீ ஜுவாலையெல்லாம் நல்லாவே எரியுது அதனால் எனக்கு இந்த ஸ்டவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் நான் வந்து இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் தான் சமைச்சிட்ருக்கேன் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து விண்டோலாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா நிறையா வந்து டஸ்ட்டு இருந்துச்சு டஸ்ட்டு வந்து அதிகமாக வீட்டில் வந்து உருவாக விடாதீங்க எப்பயுமே வந்து அப்பப்போ நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து இந்த டஸ்ட்டுனால் வர்ற அந்த இரும்பல் தும்பல் இதெல்லாம் வந்து வரவே வராது நான் மார்னிங்கே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கர்டைன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டு அதோட ஷோஃபாலாம் வந்து வேக்கம் போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா மழை காலம் வரப்போகுது இப்போவே நம்ம டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு வந்து சுத்தமாக இருக்கும் கிச்சன்லேயும் எப்பயுமே அப்படி தான் டஸ்ட்டெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வந்து அப்பப்போ ஜாமான்லாம் தீந்தாலுமே நான் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் கொட்டி வச்சுருவேன் அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு டைம் வந்து நம்ம அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஈர துணி போட்டு துடைச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நாள் நம்ம வந்து ஃபேன் க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதில் பிசினி பிசினியாக அப்படியே வந்து டஸ்ட்டோடு சேர்ந்து ஒட்டி இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் வாரம் க்ளீன் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம வீட்டு விண்டோலாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு வீட்டை எப்பயுமே வெளிச்சமாக வச்சுருங்க எப்பயுமே கர்டைன்ஸ்லாம் இருந்தனாலும் கொஞ்ச நேரம் வந்து சுருக்கி வச்சுட்டு ஜன்னல்லாம் திறந்து விடுங்க ஒரு 1/2 hour திறந்து வைங்க டெய்லி அதோட பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு தடவை டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு கொஞ்சமாக லிக்விட் போட்டு தண்ணி வந்து வச்சுக்கிட்டு ஒரு துணியால் டிப் பண்ணி இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஏசி வந்து க்ளீனாக இருக்கும் மாதத்தில் ஒரு தடவை வந்து அந்த ஃபில்டரெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுருங்க அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஏசி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும்
எப்பயுமே வந்து விண்டோலாம் வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான காற்று தான் வீட்டுக்குள்ளே வரணும். நிறைய டஸ்ட்டெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா நம்ம வந்து அதில் இருக்கிறப்ப நம்ம நுரையீரலுக்கு நிறைய ப்ராப்ளம் உருவாக்கும். அதனால தான் டஸ்ட்டெல்லாம் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. மழை காலங்கள்லாம் வரப்போகுது, அதனால் வந்து இப்போவே நம்ம கர்டைன்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதோட பெட் கவர் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மழை டைமில் வந்து நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இப்போவே நம்ம வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மழை டைமில் வந்து நமக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. நம்ம முன்னோர்கள் வந்து அப்பையும் நிறைய வியாதிகள்லேருந்து போராடி தாங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி வியாதிகள்லாம் போராடி வந்து தான் நமக்கு சில வழிமுறைகள்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. என்னென்னா, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இந்த பண்டிகை நாட்கள் வருது, இப்போ வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. மழை காலங்கள் வரத்துக்கு முன்னாடியே பாருங்கள், நமக்கு ஆடி மாதம் வருது, புரட்டாசி, அதோட தீபாவளி இதெல்லாம் வருது. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு சுத்தத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து முன்னோர்கள் எவ்வளோ அழகாக நமக்கு உணர்த்திருக்காங்க பாருங்களேன். நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்மளோட முன்னோர்கள் வந்து எவ்வளோ அழகாக நமக்கு வந்து வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. நான் வந்து இந்த சுவிட்ச் போர்டெலாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால தான் இந்த மாதிரியே மெயின்டைன் ஆகுது. நம்ம ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே கருப்பாக ஒரு மாதிரி ஒட்டிடும். அதனால் இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு இப்போ வந்து நான் மளிகை லிஸ்ட் எழுதுகிறேன். இன்றைக்கி வந்து 3 தேதி ஆகிப்போயிடுச்சு. அதனால் வந்து மளிகை ஜாமான்லாம் வந்து வாங்கி ஆகணும். இது நிறைய வீடியோ, நான் போய் ஜாமான் வாங்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்ட முடியாது, ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். அதனால் இன்றைக்கி நான் வந்து லிஸ்ட்டு மட்டும் எழுதுகிறேன். அடுத்தது ஷாப்பிங் நம்ம எங்கே பண்ணுறோம், அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வரையும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.